அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு வணக்கம். பாடம் 7, சூழல் மண்டலம். இந்த 7வது பாடத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பில் ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா சிதைத்தல். இது ஒரு 5 மார்க் குவஸ்டின். இங்கிலீஷில் வந்து டீகாம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிதைவு கூளங்கள், சிதைவு கூளங்கள் அப்படிங்கிறது இறந்த தாவரங்கள், விலங்குகள், அதோட கழிவுப் பொருட்கள், இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா சிதைவு கூளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிதைவு கூளங்கள் சிதைப்பவைகளால், சிதைப்பவைகள் அப்படின்னா பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், இந்த சிதைப்பவைகளால் சிறிய கனிமப் பொருட்களாக உடைக்கப்படும் செயல்முறையை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சிதைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. டூமரில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சிதைத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் அதெல்லாம் சிதைவு கூளங்கள் சிதைப்பவைகளால் சிறிய கனிமப் பொருட்களாக உடைக்கப்படும் செயல்முறைக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க சிதைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை எப்படி சொல்லலாம், இன்னும் எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா, இறந்த தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் கழிவுப் பொருட்கள், சிதைப்புகள் அப்படிங்கிறத பாக்டீரியங்கள், பூஞ்சைகளால் சிறிய கனிமப் பொருட்களாக உடைக்கப்படும் செயல்முறையை சிதைத்தல் என்று சொல்லலாம். இப்படியும் என்ன வளர்ந்து பார்த்தோம்னா வரையறை கொடுக்கலாம். இது ஒரு சூழல் மண்டலத்தில் ஓட்டங்களின் மறுசுழற்சிக்கும் சமநிலைப்பாட்டிற்கும் தேவைப்படும் ஒரு முக்கியமான செயல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு சூழல் மண்டலம் எடுத்துட்டாலும் சரி, அதாவது ஒரு வனச்சூழல் மண்டலம் எடுத்தாலும் சரி, ஒரு குலச்சூழல் மண்டலம் எடுத்துட்டாலும் சரி, ஒரு நிலச்சூழல் எந்த சூழல் மண்டலம் எடுத்துட்டாலும் சரி, அந்த சூழல் மண்டலத்தில் ஓட்டங்களோட மறுசுழற்சிக்கும் சமநிலைப்பாட்டிற்கும் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஓட்டங்களின் மறுசுழற்சி அப்படின்னா, இப்போ ஒரு தாவரம் இருக்குது, அந்த தாவரத்தோட இலைகள் தலைகள்லாம் கொட்டுது, பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் என்ன பண்ணி பார்த்தோம்னா மக்க வச்சு அதோட ஓட்டப்பொருள் என்ன பண்ணி பார்த்தோன்னா திரும்பவும் நிலைக்கு வைக்குது. அப்போ அதோட இந்த இருந்த கழிவுப் பொருட்கள் என்ன பண்ணி பார்த்தோம்னா மக்க வச்சு அதுலேருந்து ஓட்டப்பொருளை திரும்ப அந்த தாவரத்துக்கு என்ன பண்ணுது திரும்ப கொடுக்குது, மறுசுழற்சி செஞ்சு கொடுக்குது. சமநிலைப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த சிதைத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா அடுத்தடுத்து தாவரங்களுக்கு பார்த்தோம்னா ஓட்டம் அப்படிங்கிறது கிடைக்காமையே போயிடும். அதுதான் சமநிலைப்பாடு. அந்த சமநிலைப்பாட்டுக்கு இது முக்கியமாக தேவை. எது தேவைன்னா சிதைத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து தேவையாகுது. சிதைவின் இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிதைவு செயல்முறை கரிமக்கூறுகளின் தன்மையை பொறுத்து வேறுபடுகிறது. அது எது மாதிரியான கரிமப் பொருட்கள் அப்படிங்கிறத பொறுத்து வேறுபடுது. அதாவது கொடுத்துருக்காங்க பாரு, செல்லுலோஸ், லிக்னின், கைட்டின், உரோமங்கள், எலும்புகள் ஆகியவை என்ன பண்ணு பார்த்தோம்னா, இது வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் பார்த்தோம்னா இது வந்து கூட்டு சர்க்கரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தந்த அதை விட பார்த்தோம்னா இட்டை விட கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் போன்ற கரிமச் சேர்மங்கள் விரைவாக சிதைவுகின்றன. இப்போ கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம் இதெல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணுறது சிதைவடையுது. எதை விட அப்படின்னு பார்த்தோம்னா செல்லோஸ், லிக்னின், கைட்டின், உரோமங்கள், எலும்புகள் இதை விட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது சிதைவடைகிறது லேட் ஆகும். இப்போ ஒரு நம்ம இறந்துட்டாங்க அப்படின்னா கூட நம்மளை எடுத்து ஒரு புதைச்சிட்றாங்க, புதைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எலும்பு நம்ம எல்லாமே அது சீக்கிரமாக அரிச்சிடும். ஆனால் எலும்பு மட்டும் கொஞ்சம் லேட்டாக என்ன பண்ணி பார்த்தோம்னா சிதைவடையும். அப்போ அதெல்லாம் வந்து சிதைவடைகிறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா அதில் வந்து கால்சியம் இருக்கும். உரோமங்கள் பார்த்தோம்னா நெகத்தில் இருக்குது, உரோமங்கள் முடியும் பார்த்தோம்னா சீக்கிரம் என்ன பண்ணுது சிதைவடையாது. கைட்டின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பூஞ்சையின் செல்ஸ் வர எதுனால ஆனதுன்னா கைட்டினால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போங்க. அதேமாதிரி லிக்னின் இறந்த செல்களில் காணப்படும். அதேமாதிரி செல்ஸ் வர எதனால் ஆனது, தாவரங்களின் செல்ஸ் வர எதனால் ஆனதுன்னா செல்லோசனால் ஆனது. இதெல்லாம் பார்த்தோம்னா சிதைவடைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எதை விட அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் ஆகியவற்றை விட இது லேட் ஆகும். அதனால தான் இது விரைவாக சிதைவடைகிறது கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம் ஆகியவை விரைவாக சிதைவடைகிறது. அடுத்தது சிதைவு செயல்முறைகள், இதுதான் படிநிலைகள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, பார்க்கலாம். சிதைவு என்பது நொதிகளின் செயல்பாட்டால் படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு நிலை அழிவு செயலாகும். ஏன் நிலை அழிவு செயல், நிலையான இருக்கக்கூடிய ஒரு பொருளை அழிய செய்யக்கூடிய செயல். அதையும் எதையும் பயன்படுத்தின்னு பார்த்தோம்னா நொதிகளை பயன்படுத்தி. இப்போ பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் எப்படி அது வந்து சிதைவடைய செய்து அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்டீரியாக்கள் பூஞ்சைகளும் ஒரு சில நொதிகளை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா உற்பத்தி பண்ணி அந்த இறந்த தாவர செல்கள், தாவர விலங்கு செல்கள் மீது என்ன பண்ணி பார்த்தோம்னா அந்த நொதியை கொடுக்குது. நொதிகள் என்ன பண்ணி பார்த்தோம்னா சிதைவடைகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ சிதைவுங்கிறது எதோட செயல்படணும், நொதிகளோடு செயல்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சிதைவு கோளங்கள் சிதைத்தலுக்கு உதவும் மூலப்பொருளாக செயல்படுகிறது. இப்போ சிதைவு கோளங்கிறது இறந்த தாவர விலங்குகள் மற்றும் அதோட கழிவுப் பொருள் தான் நம்ம சிதைவு கோளங்கள்னு சொன்னோம். அது மாதிரியான இறந்த தாவர விலங்கு கழிவுப் பொருட்கள் பார்த்தோம்னா சிதைத்தலுக்கு உதவும் மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை தான் பயன்படுத்துது பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும்.
இது கீழ்கண்ட நிலையில் நடைபெறுகிறது. ஃபஸ்ட்டு நிலை துணுக்காதல். சிதைப்பவைகளாக உள்ள பாக்டீரியங்கள், பூஞ்சைகள் மற்றும் மண் புழுக்களினால் சிதைவு கோளங்கள் சிறிய துண்டுகளாக உடைக்கப்படுவதற்கு துணுக்காதல் என்ற பெயர். இது வந்து டூமரில் கேட்கலாம், துணுக்காதல் என்றால் என்ன அப்படின்னா, சிதைப்புகளாக என்னென்னு சொன்னால் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள்னு சொன்னோம், அதனுடைய அடிஷனல் சொல்லியிருக்காங்க அந்த மண் புழுக்கள். சிதைவு கோளங்கள் தாவர இறந்த தாவர விலங்குகளோட பகுதியில் என்ன சிறு துண்டுகளாக உடைக்கப்படுவதற்கு துணுக்காதல் என்று பெயர். இந்த சிதைப்பவைகள் துணுக்காதலை விரைவுபடுத்த சில பொருட்களை சுரக்கின்றன. அதுதான் அந்த சில பொருட்களுங்கிறது என்னதுன்னா நொதிகள். சில நொதிகள் இது சுரந்து அனுப்புவதனால்தான் அந்த பொருட்கள் என்ன பண்ணுன்னா சிதைவடைய செய்யப்படுகிறது. சரி, துணுக்காதலால் சிதைவு துகளின் மொத்த பரப்பளவு அதிகரிக்கிறது. அப்போ சின்னதாக ஒரு கொஞ்சமான ஒரு குப்பை போடுறாங்க அப்படின்னா அந்த குப்பையை என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படின்னா சிதைக்க வச்சு அதிக அளவு அந்த பரப்பை என்ன பண்ண அதிக அளவானது உற்பத்தி பண்ணுது. அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, சிதைவு துகளின் மொத்த பரப்பளவு அதிகரிக்கிறது எந்த நிகழ்ச்சினால் அப்படின்னா துணுக்காதல் நிகழ்ச்சினால் நடக்குது. இங்கிலீஷில் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிதை மாற்றம். சிதைப்பவர்கள் செல் வெளி நொதிகள் சிலவற்றை அவற்றின் சுற்றுப்புறத்தில் சுதந்து அங்குள்ள சிக்கலான கரிம மற்றும் கனி சேர்மங்களை எளிய ஒன்றாக உடைக்க உதவுகின்றன. இது சிதை மாற்றம் என்று பெயர். ஏற்கனவே சொன்னதான் எந்த ஒரு பாக்டீரியாக்களும் பூஞ்சைகளும் பார்த்தோம்னாலும் ஒரு செல் உயிர்கள் தான், மேக்சிமம் ஒரு செல் உயிர்களாக இருக்கும். அந்த ஒரு செல் உயிர்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அது சில நொதிகளை சுரந்து என்ன பண்ணு பார்த்தோன்னா செல்லுக்கு வெளியில் அனுப்புது. அந்த நொதியின் செயல்பாட்டினால் அந்த சிக்கலான இருக்கக்கூடிய அந்த உடல் பகுதி, தாவர விலங்குடைய உடல் பகுதி, அந்த சிக்கலான இருக்கக்கூடிய அந்த உடல் பகுதி என்ன பண்ணு பார்த்தோம்னா சிதைக்க செஞ்சு சிறிய என்ன பண்ணால் கரிம மற்றும் கனிமச்சேர்மங்களை எளிய ஒன் எளிய கரிம மற்றும் கனிமச்சேர்மங்களை என்ன பண்ணது உடைக்கிறதுக்கு அந்த நொதியானது பயன்படுது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன பார்த்தோம்னா சிதை மாற்றம். இதை வந்து கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது ஒரு த்ரீ மார்க்கை கேட்கலாம். அடுத்தது சிதஞ்சிருச்சு. சிதஞ்ச பின்னாடி எளிய கரிம கனிம பொருட்களாக மாற்றியாச்சு. மாற்றின பின்னாடி பார்த்தோம்னா ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு தண்ணி பாயுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மழையானது என்னன்னு பார்த்தோம்னா அந்த கரிம கனிம பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா மழை நீரில் கரைஞ்சி ஒரு மண்ணுக்கு அடியில் ஒரு அடுக்கு என்னன்னு பார்த்தோம்னா கசிந்தோடும். அதுக்கு பேர் கசிந்தோடுதல் அல்லது வடிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பேர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிதைந்த நீரில் கரையும் கரிம மற்றும் கனிமப் பொருட்கள் மண்ணின் மேற்பரப்பிலிருந்து கீழடுக்கிற்கு இடப்பெயர்ச்சி அடைதலுக்கு அல்லது நீரினால் எடுத்து செல்லப்படுவதற்கு என்ன பேர்னா கசிந்தோடுதல் என்று பெயர் அல்லது வடிதல் என்ற பெயர். அப்படின்னா என்ன அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இதுதான் நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் என்னதுன்னு பார்த்தோம்னா அந்த சிதைவுப் பொருட்கள் இருக்குது. மழை நீர் வருது. மழை நீர் நனைஞ்சும் போது இந்த அடுக்கிலிருந்து என்ன பண்ணுறது கொஞ்சம் கீழே இறங்குது. அப்போ இந்த மண்ணுக்கு அடுத்தடுக்குக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிதைவு கோளங்கள் இருக்கக்கூடிய அந்த கனிம பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா மழை நீரில் கரைஞ்சி என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா உள்ளே எடுத்துகிட்டு போகுது. கீழே இருக்கக்கூடிய இன்னொரு அடுக்கு எடுத்துகிட்டு போகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் கசிந்தோடுதல் அல்லது வடிதல் என்று பெயர். அடுத்து மக்காதல். போனதில் எளிமையாக்கப்பட்ட சிதைவு கோளங்கள் கருமையான படிக உருவமற்ற பொருட்களாக மட்காக மாற்றம் அடையும் செயலுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா மட்குதல் அப்படின்னு பாரு. எளிமையாக்கப்பட்ட சிதைவு குளங்கள் கருமையான படிக உருவமற்ற பொருட்களான மட்காக மாற்றம் அடையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன பார்த்தோம்னா இதுதான் நிலப்பரப்பு. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த மக்கிய பொருட்கள் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தோம்னா கசிந்தோட பின்னாடி மீது இருக்கும் அப்படியே ஒரு கருநிறப்படி படிவு பொருளாக இருக்கும். அந்த கரிநீர் அந்த கருமையான படிக உருவமற்ற பொருட்கள் என்ன சொல்லணும்னா மட்காதல் என்று பெயர். இது அதிக நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் பெற்றிருப்பதால் சிதைத்தல் மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது. இந்த மக்கி பொருள் வந்து என்ன பார்த்தோம்னா சீக்கிரம் அடுத்தது வந்து அந்த சிதைத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது ஊட்டச்சத்து தேக்கமாக கருதப்படுகிறது. அப்போ இதில் தான் அது கனிம பொருட்களாக இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறது அடுத்தடுக்கூடிய தாவரங்கள் என்ன பார்த்தோம்னா இதை வந்து உண்டு ஓட்டத்தை வந்து பெறுது. அடுத்து கனிமமாக்கும். சில நுண்ணுயிர்கள் மண்ணின் கரிம மட்கிலிருந்து கனிம ஊட்டச்சத்துக்களை வெளியேற்றுவதில் ஈடுபடுகின்றன. இதை பாயிண்ட் முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம்னா மக்கிய பொருள் இருக்கும். அந்த மக்கிய பொருளில் பார்த்தோம்னா கரிம மக்கா இருக்கும், அதாவது கரிமப்பொருள். அந்த கரிமப்பொருள் வந்து என்ன பார்த்தோம்னா கனிம ஓட்டச்சத்துக்களை மட்டும் என்ன பண்ணுது தனியாக வெளியேற்றுவதில் சில நுண்ணுயிர்கள் வந்து ஈடுபடும். அத்தகைய செயல்முறை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கனிமமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது.
அப்போ கரிமப்பொருளிலிருந்து கனிம பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு என்ன பேருன்னா கனிமமாக்கம். அதில் சில நுண்ணுயிர்கள் வந்து ஈடுபடுது. தட்ஸ் ஆல். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. சிதைத்தல், சிதைவு செயல்முறைகள் மற்றும் ஓட்டச்சத்து சுழற்சி, அதில் வந்து ஒரு டயக்ராம் மூலமாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து உதிர்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தாவரங்களை பார்த்தோம்னா உதிர்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. அந்த உதிர்தல் நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா துணுக்காதல், பாக்டீரியங்கள் பூஞ்சைகள்லாம் என்ன பண்ணுன்னா துண்டாதல் நடைபெறுது. பாக்டீரியங்கள் பூஞ்சைகள் மற்றும் மண்புழுகினால் துண்டாதல் நடக்குது. அப்புறமா சிதை மாற்றம் நடக்குது, அது உற்பத்தி செய்யக்கூடிய சில விதிகள்னால் சிதைவுக்குள்ளாகிறது அந்த மக்கப்பொருள். அது சிதை மாற்றம், அது சிதை மாற்றம் அடைஞ்ச பின்னாடி பார்த்தோம்னா பூஞ்சைகள் பாக்டீரியா சிதைந்த பின்னாடி அதில் இருக்கக்கூடிய அந்த கரிம பொருட்கள் என்னென்னு பார்த்தா மண்ணிம கரிம பொருட்கள் வந்து மழைநீரின் அடித்தில் போட்டு கசிந்து ஓடும், கீழே இறங்கும். மீது இருக்கு மேலே இருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தோம்னா மக்கிய பொருள் காணப்படும். அந்த மக்கிய பொருளுக்கு என்ன பண்ணுன்னா மட்காதல். இந்த மக்கிய பொருள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா நுண்ணுயிரில் என்ன பண்ண முடியாது, நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் இருக்கிறதுனால சீக்கிரமாக நுண்ணுயிரால் வந்து சிதைக்கப்படாது, சிதைத்தல் வந்து மிக மெதுவாக நடக்கும் இந்த மக்கிய பொருள். அப்புறம் அந்த மக்கிய பொருள் இருக்கக்கூடிய கரிம மக்கியிலிருந்து பார்த்தோம்னா கனிமப் பொருட்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. கனிமப் பொருட்களை பிரிச்சிருக்கிறதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா அதை பிரிச்சிருக்கிறதுக்கு சில நுண்ணுயிரில் வந்து பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு கனிமமாக்கம் அப்படின்னு பாருங்க. இந்த கனிமங்களை தாவரங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா வேரின் மூலமாக திரும்பவும் உறிஞ்சுது. அப்போ அது ஒரு சுழற்சி நடக்குது, அதுதான் அந்த பாயிண்டில் வந்து சொல்கிறாங்க. சரி, இது சிதைவு செயலை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன வந்து சிதைவுக்கு வந்து பயன்படுதோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா அது பாதிக்கும், அதுதான் அந்த பாயிண்ட். எது ஒன்று மிக குறைவாக உள்ளதோ, அதுக்கு தேவையான ஒன்று எது மிக ஒன்று மிக குறைவாக உள்ளதோ அதுதான் என்ன காரணியாகும் அப்படிங்கிறத நாம் படிச்சிருப்போங்க. அப்போ சிதைவு செயலை பாதிக்கும் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா எது சிதைவுக்கு தேவைப்படுகிறதோ அது வந்து மிக குறைவாக இருக்கும்போது பாதிக்கப்படும். வரை வெப்பநிலை, மண் ஈரப்பதம், மண் பிஹெச், ஆக்சிஜன் ஆகிய காலநிலை காரணிகளும் சிதைவு குளங்களின் வேதித்தன்மையினால், ஏன்னா அது வேதித்தன்மையை பொறுத்து இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செல்லோஸு, கைட்டின், அதே மாதிரி பார்த்தோம்னா லிக்னின், இது மாதிரி பொருட்களை தவிர பார்த்தோம்னா அதை விட கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வந்து சீக்கிரமாக சிதைவடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுதான் வேதித்தன்மை. இது மாதிரி வேதித்தன்மையை பொறுத்தும் பார்த்தோம்னா சிதைவு செயல் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிற பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிதைவு செயலை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு ஒரு டூமரில் கேட்கலாம். சிதைத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வந்து விளக்குக அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதணும், சிதைவு செயலை பாதிக்கும் காரணிகள் வரைக்கும் எழுதணும். சரி, அடுத்த பாயிண்ட் நான் பார்க்குறது உயிரி புவி வேதி சுழற்சி அல்லது ஓட்டங்களின் சுழற்சி அப்படின்னு நம்ம அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், உயிரினங்களுக்கும் அதன் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நிகழக்கூடிய ஓட்டங்களின் பரிமாற்றம் ஒரு சூழல் மண்டலத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று. இப்போ சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அம்சங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள் இருக்குது, அதுக்கும் அதோட சுற்றுச்சூழலுக்கும் எப்படி வந்து உயிரினங்கள் வந்து உயிரினங்கள் ஓட்ட பரிமாற்றம் சுற்றுச்சூழல்லேருந்து எப்படி ஓட்ட பரிமாற்றம் வந்து நடக்குது, அங்கேருந்து இங்கேயும் சுற்றுச்சூழல்லேருந்து எப்படி தாவரங்களுக்கும் தாவர விலங்குகளுக்கும் தாவர விலங்குகளிலிருந்து எப்படி சுற்றுச்சூழலுக்கும் வந்து ஓட்ட பரிமாற்றம் வந்து நடக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கப்படுறது தான் நம்ம பார்த்தோம்னா உயிரிப்பு சுழற்சின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனைத்து உயிரினங்களும் அவற்றின் வளர்ச்சி, உருவாக்கும், பராமரிப்பு, இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கு ஓட்டங்கள் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக தேவை. அதாவது நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. எதுக்கு ஒரு உயிரினம் வந்து வளர்ச்சிக்கணும், அதை உருவாக்குறதுக்கும் பராமரிப்பு இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கும் என்ன தேவைன்னா ஓட்டம் அப்படிங்கிறது தேவை. இப்போ சூழல் மண்டலம் அல்லது உயிர்கோளத்திற்கிடையே ஓட்டங்களின் சுழற்சி ஒரு சொல்லியிருக்காங்க. சூழல் மண்டலத்திற்கு அல்லாம அல்லது உயிர்கோளத்திற்குள்ளேயான உயிர்கோளம் இந்த புவிகளுக்கு இல்லையே அந்த உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டங்களின் சுழற்சி தான் நம்ம என்ன சொல்லணும்னா உயிரி புவி வேதி சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது, அல்லது பொருட்களின் சுழற்சி எனவும் இது அழைக்கப்படுகிறது. இதில் இரண்டு அடிப்படை வகைகள் உள்ளன. அப்போ அந்த நியூட்ரியன்ஸ் மறுசுழற்சிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூழல் மண்டலத்தில் அல்லது ஒரு உயிர்கோளத்தில் ஓட்டங்களின் சுழற்சி எப்படி நடக்குது, ஓட்டம் எப்படி அடுத்தடுத்து நடக்குது, தாவரங்களுக்கு எப்படி வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் ஓட்டங்களின் புவி ஓட்டங்களின் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம், அல்லது உயிரி புவி வேதி சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, இதில் ரெண்டு வகை இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று வலி சுழற்சின்னு, ஒன்று படிம சுழற்சி. வலினா வாயுன்னு அர்த்தம், படிமம் அப்படின்னா படிமங்கள், படிமங்கள் அப்படின்னா செடிமெண்ட் ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, படிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் படிம சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வலி சுழற்சி அப்படிங்கிறது, வளிமண்டல சுழற்சி அப்படிங்கிறது ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன் ஆகியவை சுழற்சியில் இது அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் சுழற்சி, கார்பன் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சிலாம் என்ன சுழற்சின்னு சொல்லுவாங்க, வலி. இது ஒரு வாயுக்கள், அந்த வாயுக்களின் சுழற்சிங்கிறனால அதை வலி சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செடிமெண்ட்ரி சைக்கிள் அப்படின்னா படிந்து காணப்படுது. சிலது பார்த்தோம் அப்படின்னா படிந்து காணப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சொல்லுவாங்க, புவியில் படிமங்களாக உள்ள பாஸ்பரஸ், சல்பர், கால்சியம் இது மாதிரியான தனிமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா படிந்திருக்கும், புவியில் வந்து படிந்திருக்கும். அவற்றின் சுழற்சிகள் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது வந்து படிம சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது படிஞ்சிருக்கக்கூடிய பொருள் எப்படி வந்து அடுத்த தாவரங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. மேலே குறிப்பிட்டுள்ள பெரும்பாலான சுழற்சிகள் பற்றி ஏற்கனவே முந்தைய வகுப்பில் படித்துள்ளீர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லெவன்த்தில் நாம் படிச்சிருக்கேங்க. இந்த பாடத்தில் நாம் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, கார்பன் மற்றும் பாஸ்பரஸ் சுழற்சிகள் மட்டும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பனுங்கிறது வாயு சுழற்சி, அதாவது வலி சுழற்சின்னு சொல்கிறாங்க. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது படிம சுழற்சி. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது கார்பன் சுழற்சி. கார்பன் சுழற்சி இங்கிலீஷ் வந்து கார்பன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே நடைபெறும் கார்பன் ஓட்டத்திற்கு என்ன பேர்னா கார்பன் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கார்பன் அப்படிங்கிறது அனைத்து உயிரினங்களின் மூலக்கூறுகளின் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதிக்கூறு அப்படின்னு சொன்னால் கார்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வேறு எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் கார்பன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்தினாலுமே கார்பன் அப்படிங்கிறது இருக்குது. சரி, அதே மாதிரி இப்போ தவிர்னாலும் ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிறேன். நம்ம உயிர் மூலக்கூறு வந்து டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏங்கிறது ஒரு வேதி மூலக்கூறு அப்படின்னு படிச்சிருக்கோங்க. அதில் அடினைன், குவானின், சைட்டோசின், சைட்டோசின், தயமின் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்தோம்னா நான்கும் நைட்ரஜன் காரங்கள். அந்த நைட்ரஜன் காரங்கள் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் நைட்ரஜன் ஆகியவற்றோட மூலக்கூறுகள் தான், ஆகியவற்றோட சேர்ந்த ஒரு மூலக்கூறு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேதி மூலக்கூறு. இப்போ கார்பன்கிறது ஒரு உயிரினத்துக்கு ஒரு இன்றியமையாத ஒரு பகுதி பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதான் அந்த பயனில் கொடுத்துருக்காங்க. கார்பன் அனைத்து உயிரி மூலக்கூறுகளும் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி மூலக்கூறாகும். இது உலகளாவிய காலநிலை மாற்றத்தினால் கணிசமான விளைவுகளுக்கு உள்ளாகிறது. சில காலநிலை மாற்றத்தினால் கணிசமான விளைவுகள், கொஞ்சமான ஒரு விளைவுகள் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரினங்களுக்கும் வளிமண்டலத்திற்கும் இடையில் கார்பன் சுழற்சி அடைதல், ஒளிச்சேர்க்கை மற்றும் செல் சுவாசம் ஆகிய இரு வாழ்வியல் செயல்பாடுகளின் பரஸ்பர விளைவாகும். இந்த பாயிண்ட்டை முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். உயிரினங்களுக்கும் வளிமண்டலத்திற்கும் இடையில், வளிமண்டலம்னா வளிமண்டலம் ரெண்டுக்கும் இடையில் பார்த்தோம்னா கார்பன் சுழற்சி அடைதல் அப்படிங்கிறது எந்த நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை மற்றும் செல் சுவாசம் இது ரெண்டு நிகழ்ச்சியின் மூலமாக தான் வாழ்வியல் செயல்பாடுகளால் தான் ஏற்படக்கூடிய ஒரு பரஸ்பர விளைவு தான் கார்பன் சுழற்சி. இப்போ எக்ஸாம்பிள் பார், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வந்து தாவரங்கள் நடக்குது. என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியிடுது. சுவாசித்துன்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனோட லெவல் என்ன பண்ணு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை சுவாசம் ரெண்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அதுதான் அந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தோம்னா இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சார்ட் கொடுத்துருப்போம், அதில் காமிக்கிறோம். தொல்லுயிர் எச்சப்பொருட்களை எரிப்பது, வன அழிவு, காட்டுத்தீ, எரிமலை வெடிப்புகள், இறந்த கரிமப் பொருட்களின் சிதைவு போன்றவைகளால் கார்பன் மிகையாக வெளியிடப்படுவதால் வளிமண்டலத்தில் இதன் அளவு அதிகரிக்கிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட் அனுப்புங்க. வளிமண்டலத்தில் எப்படி அதோட கார்பன் அளவு அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காரணங்களால், தொல்லுயிர் எச்சப்பொருட்கள் எதுன்னு பார்த்தோம்னா பெட்ரோலிய பொருட்கள், வாகனங்கள் இப்போ தப்புன்னா என்ன பண்ணு பார்த்தோம்னா எரிக்குது. எரிக்கிறதுனால என்ன ஆகுது, புகை வெளிவருது, இது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. வன அழிவு, வனங்கள் வந்து தீப்பிடிச்சு எரியறதுனாலையும், காட்டுத்தீ, எரிமலை வெடிப்புகள், இறந்த கரிமப் பொருட்களின் சிதைவு, சிதையும் போதும் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் வெளியிடும். அதனால் கார்பனோட அளவு என்னன்னு பார்த்தோம்னா வளிமண்டலத்தில் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு காரணமாகுது. இதோட விவரங்கள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன, அதை நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம பாருங்கள், கார்பன் சுழற்சி
இப்போ நம்ம உடலப்பொருள், நம்ம ஒரு மனிதனும் சரி ஒரு தாவரங்களும் சரி இறக்குச்சு அப்படின்னாவும் நம்ம ஒரு எரிச்சிங்க அப்படின்னாலும் நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா சாம்பல் தான். அப்போ அதுவும் என்னதுன்னா ஒரு கார்பன் தான். அப்போ இதுவும் ஒரு கார்பன் தான் நமக்கு கிடைக்குது. சரி, எப்படி இது வந்து அடுத்தடுத்து வந்து சுழற்சிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத பாரு, நம்மளுக்கு டயக்ராம் மூலமாக நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கரி, நிலக்கரி, எண்ணெய், வாயு இதெல்லாம் நிலத்துக்கடியில் இருக்குது. தொல்லுயிர் பொருள் எரிபொருளை நம்ம பிரிச்சுருக்குறோங்க. பிரிச்செடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா எரிக்கிறேங்க. எரிக்கிறதுனால வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்குது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாருங்கள், தாவரங்கள் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா விலங்குகள் இறந்த கரிமப்பொருட்கள் சிதையும் போது எல்லாமே பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு தான் அது வெளியிடும். கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்குது. அதேமாதிரி ஒளிச்சரிக்கும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பார்த்தோம்னா பயன்படுத்துது. அதனால தான் இப்போ கீழே கொடுத்துருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்துதுன்னு. அடுத்து காட்டுத்தீ எரியுது, என்ன பண்ண பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. திரும்ப எங்கே வராங்க பார்த்தோம்னா இது ஒரு குளச்சூழ்நிலை மண்டலத்துக்கு வராங்க. சிதைத்தல் நடக்கிறதுனால அதுதான். அடுத்து பார்த்தோம்னா ஒரு குளச்சூழல் மண்டலத்துக்கு வராங்க. குளச்சூழல் மண்டலத்தில் பார்த்தோம்னா அதில் என்னாகும்னு பார்த்தோம்னா ஆல்காக்கள் பாசிகள் இருந்திருக்கும், அதுவும் ஒளிச்சரிக்கை செய்யும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணால் பயன்படுத்தும். அதான் இந்த இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தோம்னா தான் அந்த ஆல்காக்கள் பூஞ்சிகள்லாம் பார்த்தோம்னா இறந்துடுது, இல்லை அந்த மீன்கள்லாம் இறந்துடுது. இறந்த கரிமப் பொருட்கள் என்ன பண்ணுறதுனா சேமித்தல் படிதல் கொடுத்துருக்காங்க. சிதைத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக என்ன பண்ணுறது திரும்பவும் சேமிக்கப்படுது. சிதைத்தல் போதும் என்ன பண்ணுறது கார்பன் டை ஆக்சைடு இருந்து வெளியிடும். சுவாசித்தல் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும், பரவும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு. அதேமாதிரி எரிமலை வெடிப்புகள். அப்போ கார்பன் டை ஆக்சைடை வந்து இவ்வளோ வந்து வெளியிடுது, பயன்படுத்துவதை விட வெளியிடுதல் வந்து அதிகமாக இருந்தனால கார்பனோட அளவு என்னென்னு பார்த்தோம்னா வளிமண்டலத்தில் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்குறது பாஸ்பரஸ் சுழற்சி. இது ஒரு படிம சுழற்சின்னு ஒரு வகை. அப்போ தான் படிம சுழற்சியோட ஒரு வகை அப்படின்னு கேட்டாங்களா, இதுனா பாஸ்பரஸ் சுழற்சி. அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஏடிபி, என்ஏடிபி மற்றும் அனைத்து பாஸ்போலிப்பிடு போன்ற உயிரிய மூலக்கூறுகளிலிருந்து பாஸ்பரஸ் இருப்பது ஏற்கனவே நமக்கு தெரிந்தது. அப்படின்னு என்னென்னா டிஎன்ஏனா டி ஆக்சிரிபோ நியூக்ளிக் அமிலம், அதில் கூடிய பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு நியூக்ளியோடும் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ்ங்கிறது இருக்கும். இப்போ அடினைன், ஒரு ரைபோசக்கரை, அப்புறம் ஒரு பாஸ்பேட்ஸ் அந்த தான் நம்ம நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறாங்க. அப்போ டிஎன்ஏ வந்து பல நியூக்ளியோடுகளால் ஆனது, டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் நியூக்ளியோடுகளால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருக்குங்க. அப்போ அதில் என்ன இது பாஸ்பரஸ் இருக்குது. அதேமாதிரி அடினோசன் ட்ரை பாஸ்பேட், மூன்று பாஸ்பேட் தொகுதிகள் வந்து அதில் இருக்குது. என்ஏடிபி நிக்கியோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுலேயும் பாஸ்பேட் இருக்குது. இதெல்லாம் வந்து உயிரங்களோடு காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருட்கள். அதெல்லாம் இந்த பாஸ்போலிப்பிடு வந்து இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கணுமே. பாஸ்பரஸ் உயிர்கோளத்தில் அதிக அளவில் காணப்படுவது இல்லை. கண்டிப்பாக ஒரு புவியியல் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வந்து அதிக அளவில் இருக்கிறது வாய்ப்பில்லை. அதே சமயம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாறை படிவுகள், பாறையில் படிஞ்சிருக்கும் அந்த படிவுகள், கடல் படிவுகள். கடலில் பார்த்தா அப்படின்னா பாஸ்பரஸ் என்னவென்று பார்த்தோன்னா அடியில் வந்து பவளப்பாறைகள் வந்து படிஞ்சிருக்கலாம். கடல் அருகு வால், கடல் அருகு வால் பறவைகளின் எச்சங்கள், அதாவது கடல் அருகு கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் வந்து கடல் அருகில் தான் கடல் பக்கத்தில் தான் நிறையா இருக்கும். அப்போ அந்த பறவைகள் பார்த்தா அப்படின்னா எச்சங்கள், அதோடய கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றும். அந்த எச்சங்கள்லையும் என்னதுன்னு பார்த்தோன்னா பாஸ்பரஸ் இருக்குது. போன்றவற்றில் அதிகப்படியான பாஸ்பரஸ் காணப்படுகிறது. உதிர்தல் சிதைவின் மூலம் இப்படிமங்களிலிருந்து, பாறைன்னு சொல்கிறோம் இல்லையா, பாறையில் படிஞ்சிருக்குன்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரியான படிமங்களிலிருந்து பார்த்தோம்னா வெளியிடப்படுகிறது. அந்த உதிர்தலுக்கு சிதைவுக்கு எது பயன்படுது பார்த்தோம்னா சில நுண்ணீர்கள் வந்து பயன்படும். அதன் பிறகு நிலவெளியிலும் அது சிதைஞ்சு நிலவெளியிலும் நீர்வெளியிலும் சுழற்சியடைகிறது. உற்பத்தியாளர்கள் பாஸ்பேட் அயனிகளாக பாஸ்பரஸை உள்ளெடுப்பதன் மூலம் உணவுச் சங்கிலியின் ஒவ்வொரு ஓட்டமாட்டத்திற்கும் உணவு மூலமாக கடத்தப்படுகிறது. அதான் முக்கியமான பாயிண்ட் ஆகுது. ஒவ்வொரு ஓட்டமாட்டம் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா உற்பத்தியாளர்கள் வந்து நுகர்வோருக்கும், நுகர்வோர்கிட்டருந்து அதாவது முதல்நிலை நுகர்வோர், முதல்நிலை இரண்டாம் நிலை நுகர்வோர், மூன்றாம் நிலை நுகர்வோர்னு அப்படி அடுத்த ஓட்டமாட்டத்துக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா இந்த பாஸ்பரஸ் ஆனது வந்து கடத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கான். அதுதான் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீர்வெளியிலும் நிலவெளியிலும் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா அப்படி போகிறதுனால பாஸ்பரஸ் பாஸ்பேட் அயனிகளாக என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா உள்ளெடுக்குது தாவரங்கள். அந்த தாவரங்கள் உள்ளெடுத்து உணவுச் சங்கிலியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஓட்டமடத்திற்கும் உணவு மூலமாக இது கடத்தப்படுது. உயிரினங்களின் இறப்பு மற்றும் இறப்பினால் உண்டான எச்சங்கள் சிதைப்பவைகளால் சிதைப்பவைகளின் பக்டங்கள் பூஞ்சைகளினால் செயல்பாட்டினால் சிதைக்கப்பட்டு மீண்டும் பாஸ்பரஸ் பார்த்தோம்னா
நிலவெளியிலும் நீர்வெளியிலும் என்ன பண்ணப்பட்டோம்னா திருப்பப்பட்டு பாஸ்பரஸ் துளசி தக்க வைக்கப்படுகிறது. அதுதான், அதாவது ஒரு தாவரம் விலங்குகள் வந்து இறக்குது அப்படின்னா இறந்த பின்னாடி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் பண்ணப்பட்டோம்னா திரும்பவும் அந்த மண்ணுக்கே வர வச்சு நிலவெளியிலும் நீர்வெளியிலும் போயிட்டு எதனால் சிதைப்பவிகளால் சிதைக்கப்பட்டு அந்த பாஸ்பரஸ் நிலவெளியிலும் நீர்வெளியிலும் திருப்பப்பட்டு பாஸ்பரஸ் வளர்ச்சி மீண்டுமே தக்க வைக்கப்படுது. இதை வந்து பார்த்தோம்னா ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பாஸ்பரஸ் வளர்ச்சி இந்த POPI, அதாவது இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா POP1 கொடுத்துருக்காங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. POPI அப்படின்னு என்ன மீனிங் பார்த்தோன்னா ஓனா ஆர்கானிக் அப்படின்னு அர்த்தம், ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படின்னு அர்த்தம். பிஐ அப்படின்னா ஐ என்னது இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டு, அப்போ இன்ஆர்கானிக் என்னது கனிம பாஸ்பேட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, மீன் பண்ணியிருக்காங்க POPI அப்படின்னு அர்த்தம். சரி, அதனால தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அது புரியும். இப்போ சுரங்க தொழிற்சாலைகளில் பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க, சுரங்க தொழிற்சாலைகளில் பாறைகள் இங்கே இந்த இடத்துல பாறை இருக்குது, பாறை உதிரத்தில் அப்படி நினச்சினால பாஸ்பேட் பாறைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் உதிரதல் அப்படி நினச்சினால பாஸ்பேட் என்ன பண்ண பார்த்தோம்னா தக்க வைக்கப்படுகிறது. உதிரதல் அப்படி நினைச்சதுனால பாஸ்பேட் வெளிவருது. அதேமாதிரி கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் பார்த்தா அப்படின்னா அதோடய எச்சங்களும் இதில் இருக்குது. அப்போ அதுவும் பார்த்தோம்னா உரங்களாக எடுக்கலாம், இல்லை ஏதோ ஏதோ வழியில் போய் அதுக்கு சேரப்படுது. தொழிற்சாலைகள் பார்த்த மூலமாக பார்த்தா அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து ஆற்றுல கலப்பாங்க. அப்போ பாஸ்பேட் என்ன பார்த்தோம்னா ஆற்றுல கலக்கப்படுது. இது எல்லாமே பார்த்தோம்னா இன்ஆர்கானிக் பாஸ்பேட் தான் பாரு. உணவு தொழிற்சாலைகள் வேறு தொழிற்சாலைகள் எல்லாமே பார்த்தா அப்படின்னாலும் அதிலேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து பாஸ்பேட் வந்து நீருக்கு வந்து சேருது. இப்போ பாஸ்பேட் என்ன பார்த்தோம்னா பாக்டீரியங்கள் அதே தாவரங்கள் பார்த்தோம்னா அதெல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா அது எடுத்துக்குது. அதே மாதிரி விலங்குகள் பார்த்தோம்னா இறந்துச்சு அப்படின்னா கழிவுப் பொருட்கள் வந்து என்ன பண்ணு பார்த்தோம்னா திரும்பவும் பாஸ்பேட் வந்து தக்க வைக்கப்படுகிறது. ஆர்கானிக் பாஸ்பேட் கரிம பாஸ்பேட் வந்து கிடைக்கும். அடுத்து இறந்த கரிமப் பொருள் பார்த்தோம்னா தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாம் பார்த்தோம்னா இறந்துச்சுன்னா இறந்த கனிமப் பொருட்கள் அது வந்து சிதைத்தல் கனிமமாக்கம் நடைபெற்று என்ன பார்த்தோம்னா P1 இன்ஆர்கானிக் பாஸ்பேட் வந்து வெளியிடுது. திரும்பவும் தாவரங்கள் என்ன பண்ணுது உள்ளெடுக்கப்படுது. இப்போ இது ஒரு சுழற்சியாகவே நடக்குது. இது மாதிரி பாஸ்பரஸ் சுழற்சி வந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து நாம் பார்க்குறது சூழல் மண்டலத்தின் வகைகள். உயிர்கோளம் பல்வேறு வகையான சூழல் மண்டலங்களை தன்னகத்தே கொண்டுள்ளன. அவை பின்வருமாறு அப்படின்னு ஒரு வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். சூழல் மண்டலம், சூழல் மண்டலத்தை பார்த்தோம்னா இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. இயற்கை சூழல் மண்டலம், செயற்கை சூழல் மண்டலம். இயற்கை சூழல் மண்டலங்கிறது மனிதன் தலையீடு பெற்ற அல்லது பெறாத அப்படின்னு அர்த்தம். இயற்கை சூழல் மண்டலங்கிறது தானாகவே அமையக்கூடிய என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா இயற்கை சூழல் மண்டலம்னு சொல்லுவாங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல் மண்டலத்தை நம்ம சொல்கிறோம்னா செயற்கை சூழல் மண்டலம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செயற்கையாக மனிதனால் பராமரிக்கப்படுவது. எடுத்துக்காட்டால் ஒரு நெல் வயல், மக்கா சோள வயல், ஒரு வயல் வெளியே நான் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கோம், மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கோம். மண்ணெல்லாம் பார்த்தோம்னா கொதிரி விட்டு ஏறு ஓட்டி அதை வந்து நம்ம பார்த்தோம்னா சமப்படுத்தி நாம் ஒரு வயலுங்கிறது உருவாக்கியிருப்போம். அப்போ யாரால் உருவாக்கப்பட்டது, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது. அதனால் செயற்கை சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் இயற்கை சூழல் மண்டலம் இரண்டு வகைப்படும். அது என்னென்னா நிலச்சூழல் மண்டலம், இன்னொன்று நீர் சூழல் மண்டலம். நிலச்சூழல் மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா வனச்சூழல் மண்டலம், புல்வெளி, பாலைவனம் இதெல்லாம் பார்த்தோம்னா நிலச்சூழல் மண்டலமாக கருதப்படுறோம். நீர் சூழல் மண்டலம் பார்த்தோம்னா எதுன்னு பார்த்தோம்னா திறந்த நீர்நிலைகள், நமக்கு எல்லா திறந்த நீர் திறந்த வெளியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நீர் சூழல் மண்டலம்னு சொல்கிறாங்க. நீர் சூழல் மண்டலத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, நன்னீர் சூழல் மண்டலம், கடல் சூழல் மண்டலம்னு சொல்கிறாங்க. அதில் கடல் சூழல் மண்டலத்தை விட்டுட்டு நன்னீர் சூழல் மண்டலத்தை மட்டும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. லோடிக், லெண்டிக் அப்படின்னு பிரிக்கிறாங்க. லோடிக்னா ஓடு நீர் நிலைகள், லெண்டிக் அப்படின்னா நிலை நீர்நிலைகள், அதாவது தேங்கிய நீர்னு சொல்லுவாங்க. லெண்டிக்னா ஓடு நீர் எதுன்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டால் ஆறு, நீரூற்று, ஓடை இதெல்லாம் பார்த்தோம்னா ஓடு நீர்கள். அதேமாதிரி லெண்டிக்கு அதாவது நிலைநீர் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டால் குளம், ஏரி. குளம் ஏரியெலாம் ஒரே இடத்துலேயே இருக்கும், தண்ணி வந்து தேங்கி இருக்கும். அப்போ அந்த தேங்கிய நீர் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தோம்னா நிலை நீர்நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து ஊற்ற எடுத்து ஓடிட்டுருக்கும், அது வந்து ஆறு, நீரூற்று, ஓடையெல்லாம் பார்த்தோம்னா ஓடிட்டுருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தோம்னா ஓடு நீர்நிலைகள்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பார்த்தோம்னா சூழல் மண்டலத்தில் வந்து வகைகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த சூழல் மண்டலத்தில் பல்வேறு வகைகள் மேலே குறிப்பிட்டப்பட்டுவிட்ட அட்டனை இருந்தாலும் கூட குளச்சூழல் மண்டலம் மட்டுமே கீழே விவரிக்கப்படுகிறது. இதில் குளச்சூழல் மண்டலம் பற்றி மட்டும் நம்ம இதில் விரிவாக கொடுத்துருப்பாங்க.
அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துட்டு அடுத்தது போகலாம். இதில் உற்பத்தியாளர்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, தாவரங்கள், மிதவ உயிரிகள், அதில் இருக்கக்கூடிய சில சைனோபாக்டீரியங்கள், நீலப்பசும் பாசிகள், இதெல்லாம் உற்பத்தியாளர்கள்னு சொல்கிறாங்க. உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுவோம், உற்பத்தி உணவை உற்பத்தி செய்து இந்த உணவை என்ன பார்த்தோம்னா நுகர்வோர்கள் எடுத்துக்கிறதுன்றன. நுகர்வோர்கள் பார்த்தோம்னா முதல் நிலை நுகர்வோர்கள், இரண்டாம் நிலை நுகர்வோர்கள், மூன்றாம் நிலை நுகர்வோர்கள்னு அடுத்தடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா உணவை வந்து அடுத்தடுத்து ஓட்டமாட்டம் வந்து உறிஞ்சிக்குது. அது எல்லாம் இறந்த நுகர்வோர்கள் எல்லாம் இறந்த பின்னாடி பார்த்தோம்னா தாவரங்கள் விலங்குகள் ரெண்டுமே, இந்த உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் ரெண்டுமே இறந்த பின்னாடி சிதைப்பவைகள் என்ன பண்ணி பார்த்தோம்னா இதை வந்து சிதைக்குது. சிதைச்சு கரிம கனிம பொருட்களாக என்ன பண்ணி பார்த்தோம்னா திரும்பவும் அந்த சேரில் என்ன பண்ணி பார்த்தோம்னா திரும்பவும் அந்த கனிம கூட்ட பொருளையும் வந்து மறுசுழற்சி செஞ்சு வைக்குது. அந்த மறுசுழற்சி செஞ்சு வைக்கிறதுனால சிதைப்பவைகள். அப்போ எந்த ஒரு சூழல் மன்றம் எடுத்துட்டாலுமே உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் சிதைப்பவைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் உயிருள்ள காரணிகளும் உயிரற்ற காரணிகளும் இருக்கும். அதை பற்றி தான் இதில் சொல்ல போகிறாங்க. சரி, நன்னீர் நிலைநீர் பெற்ற இயற்கையான நீர் சூழல் மன்றத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நன்னீர் நிலைநீர் பெற்ற இயற்கையான நீர் சூழல் மண்டலத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா குளச்சூழல் மண்டலம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது சூழல் மண்டலத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டை புரிந்து கொள்ள மிக உதவுகிறது. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம் அது எப்படி இருக்குது. ஒரு சூழல் மண்டலங்கிறது நீர் சூழல் மண்டலங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த குளச்சூழல் மண்டலங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு குழியான பகுதிகளில் மழைநீர் சேகரிக்கப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் படிப்படியாக பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து சூழல் மண்டலத்தின் ஒரு பகுதியாக மாறுகின்றன. இந்த பல்வேறு வகையான உயிரினங்கள் வந்து ஒரு குளச்சூழல் மண்டலம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நுண்ணீரில் இருக்கும், தாவரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும். அப்போ இது மாதிரியான உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழியில் ஒரு குழியில் நீர் சேமிக்கும்போது படிப்படியாக என்னன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது. நம்ம தண்ணி வந்து தேங்கி நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணு பார்த்தோம்னா பாசிகள் இருக்கும். பாசிகள் இருக்கும்போது அடுத்தடுத்து பார்த்தோம்னா மீன்கள், தவளைகள், இது மாதிரியான உயிரினங்களும் நுண்ணுயிர்களும் தாவரங்களும் என்ன பண்ணு இடம்பெறும். இச்சூழல் மண்டலத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த உயிரினங்களாக எடுப்பறதுனால இது ஒரு தன்னிறைவு பெற்ற, அதான் முக்கியமான பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தன்னிறைவு பெற்ற மற்றும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் தகுதி பெற்ற ஒரு நன்னீர் சூழல் மண்டலம் தான் குளச்சூழல் மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ குளச்சூழல் மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னிறைவு பெற்ற தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரு நன்னீர் சூழல் மண்டலம். இதில் உள்ள உயிரற்ற மற்றும் உயிருள்ள கூறுகளுக்கிடையே ஒரு சிக்கலான கூட்டு செயல் காணப்படுகிறது. அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் நம்ம பார்த்தோம்னா இடையே நடக்கூடிய ஒரு இடைச்செயல் தான் இந்த குளச்சூழல் மண்டலம். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த டயக்ராமில் சொன்ன அந்த பாயிண்ட் தான், தாவரங்கள் விலங்குகள் வந்து பார்த்தோன்னா தாவரங்களே உற்பத்தியாளர்களிருந்து உணவை எதை எடுத்துக்குதுன்னா உணவுகள் எடுத்துக்குது. நுகர்வோர்களும் உற்பத்தியாளர்களும் இறந்த பின்னாடி சிதைப்புகள் என்ன பண்ணுனா சிதைச்சு திரும்ப அந்த ஓட்டப்பொருள் என்ன வந்து அந்த குளச்சூழல் மண்டலத்திலே விட்டுட்டு போகுது. அந்த ஓட்டப்பொருளை திரும்பவும் தாவரங்களை எடுத்துகிட்டு என்ன பண்ணுது உணவினை உற்பத்தி செய்யும், நுகர்வோர்கள் என்ன பண்ணுறது பயன்படுத்தும். இது மாதிரி என்ன பார்த்தோன்னா அந்த உயிருள்ள கூறுகளுக்கும் உயிரற்ற கூறுகளுக்கும் ஒரு இடைச்செயல் வந்து நடக்குது. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குளச்சூழல் மண்டலத்தில் ஈஸியாக அதை திணறலாம் விளக்கலாம் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த குளச்சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்கலாம். ஒரு குளச்சூழல் மண்டலம் கரைந்த கனிம ப்ராக்கெட்டில் வந்து வாயுவானது பாரு, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட், இது மாதிரியான கனிம பொருட்கள் பார்த்தோம்னா மற்றும் இறந்த கரிம பொருட்களிலிருந்து உருவாகும் கரிம சேர்மங்கள் எதுனா அமினோமிலங்கள், கரிம மக்கமிலங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஒரு குளச்சூழல் மண்டலம்னா கனிமப் பொருட்களையும் கரிமப் பொருட்களையும் பார்த்தோம்னா அதில் கொண்டிருக்கும். அதுதான் அந்த பயனில் கொடுத்துருக்காங்க. ஒரு குளச்சூழல் மண்டலத்தின் செயல்பாடு அங்கு நிலவும் ஒளியின் அளவு, வெப்பநிலை, நீரின் பிஹெச் மதிப்பு மற்றும் பிற காலநிலை தன்மை போன்ற காரணிகளால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த குளச்சூழல் மண்டலம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் ஒழுங்குபடுத்தப்படும். அப்போ அந்த உயிரற்ற கூறுகளில் இதுவும் ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒளியின் அளவு இருந்துச்சுன்னா தான் பார்க்க எப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பாசிகள்லாம் வளரும், தாவரங்கள்லாம் வளரும், வெப்பநிலையும் இருக்கணும். நீரோட பிஹெச் தன்மை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா சில தாவரங்கள் என்ன பண்ணுது வளராது. அப்போ நீரின் பிஹெச்சும் ஒரு காரணமாக இருக்குது. இது மாதிரியான காலத்தின் நிலைத்தன்மையும் என்ன பண்ணு பார்த்தோம்னா பிற காலத்தலைமையும் பார்த்தோம்னா காரணிகளால் தான் ஒரு குளச்சூழல் மண்டலங்கிறது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அடுத்து உயிருள்ள கூறுகள் எதுன்னு பார்த்தோம்னா உற்பத்தியாளர்கள், அதாவது தாவரங்களை தான் வேறு ஒன்றும் சொல்லலை.
பல்வேறு வகையிலான நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்பவைகள் ஆகியவை பார்த்தோம்னா கொண்டிருந்தாங்க. சிதைப்பவைகள்ங்கிறது நுண்ணுயிரிகள். இது மாதிரியான பகுதி பொருட்களை வந்து கொண்டிருக்கிறது தான் உயிருள்ள கூறுகள். இதில் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உற்பத்தியாளர்கள். உற்பத்தியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிலட்டோரியா அனபேனா, பான்டோரினா, கிளமடோ மோனாஸ், யூரோட்ரைனா, வால்வாக்ஸ், டயாட்டம் போன்ற பல வகையான மிதவை உயிரிகள். இதெல்லாமே மிதவை உயிரிகள் கொடுத்துருக்காங்க. ஆசிலட்டோரியா அனபேனா, பான்டோரினா அப்படின்லாம் வந்து சயனோபக்டீரியங்கள், கிளமடோ மோனாஸ் ஆல்கே, யூரோட்ரைனா, வால்வாக்ஸ், டயாட்டம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஆல்காக்கள். இது மாதிரியான உயிரினங்கள் பார்த்தோம்னா நீரில் வந்து மிதந்திருக்கும், அதனால் அது மிதவை உயிர்கள்னு சொல்கிறாங்க. யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோகைரா, கிளாடோபரா, ஓடகோனியம் போன்ற இலைவடல பாசிகள், இலைவடலம் அதாவது நார் வடிவம் பெற்றதுன்னு சொல்லியிருப்பாங்க, இப்படி இருக்கும் இல்லையா, அதுதான் நார் வடிவம், அதுதான் இலை வடிவம்னு கொடுத்துருக்காங்க. மிதவை தாவரங்களான அசோல்லா தாவரமே, சால்வியா, பிஸ்டியா, உல்பியா, ஐகார்னியா, இது மாதிரினு பார்த்தோம்னா நீர்மூழ்கிய தாவரங்களான பொட்டமோ ஜெட்டான், பிராக்மேட்டிஸ் இது மாதிரி தாவரங்களும், வேரூன்றி மிதவை தாவரங்களான தாமரை, அள்ளி, பெரும் தாவரங்களான டைப்பா, ஐப்போமியா ஆகியன குளச்சுழல் மண்டலத்தின் முக்கிய உற்பத்தியாளர்களாக உள்ளன. இதெல்லாம் ஏன் வந்து நாம் சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாவரங்களை பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம எதில் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா போன லெசன்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், ஆறாவது லெசன்லேயும் பார்த்துருக்கோம். அதை எடுத்து பாருங்கள், அதெல்லாம் தெரியும். அதோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, டைப்பா, ஐப்போமியா, தாமரை, அள்ளி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வேரூன்றி மிதவை தாவரங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தாவரங்கள்லாம் உற்பத்தியாளர்கள், ஏன்னா உணவு நேரம் அந்த தனித்தான உணவை தயாரித்து கொண்டு வாழக்கூடியது. அடுத்து உற்பத்தியாளர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய உயிர்கள்னு சொல்லுவாங்க நுகர்வோர்கள். விலங்குகள் ஒரு குளச்சுழல் மண்டலத்தில் நுகர்வோர்களை குறிக்கின்றன. விலங்குகள் தான் நம்ம சொல்லுவாங்க ஒரு குளச்சுழல் மண்டலத்தில் நுகர்வோர்னு சொல்கிறாங்க. இதில் பாரமேசியம், டாப்னியா அப்படிங்கிறது முதல்நிலை நுகர்வோர். இது வந்து சொல்லுவாங்க இது மாதிரியான பார்த்தோம்னா விலங்கு மிதவை உயிரிகள், பாரமேசியம்லாம் செருப்போடி உயிரின்லாம் படிச்சிருப்பாங்க, அது விலங்கு மிதவை உயிரிகள். மெல்லுடலிகள் மற்றும் வலைதசை புழுக்கள், கீழே வாழும் விலங்குகள், இதெல்லாம் பார்த்தோம்னா நீருக்கு கீழே வாழக்கூடியது விலங்குகள் போன்ற ஆழ்நீர் வாளிகள், ஆழ்நீர் ரொம்ப ஆழத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அல்லது அடித்தள உயிரினங்கள் இதெல்லாம் காணப்படுது நுகர்வோர்கள் சொல்கிறாங்க. இரண்டாம் நிலை நுகர்வோராக சொல்கிறாங்க. நீர் வண்டுகள், தவளைகள் போன்றவை பார்த்தோம்னா இரண்டாம் நிலை நுகர்வோராக சொல்கிறாங்க. இப்போ இந்த சொன்ன நீர் வண்டுகள், தவளைகள் இதெல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடியதான் சொல்லுவாங்க மூன்றாம் நிலை நுகர்வோர்கள். அதுன்னு பார்த்தோம்னா வாத்து, கொக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா அது மாதிரியான புழுக்களை உண்டு வாழுது, அதனால் இது மூன்றாம் நிலை நுகர்வோர்கள் அல்லது ஊன் உணிகள்னு சொல்கிறாங்க. ஊன் உணிகள்னாலும் ஒரு விலங்கை இன்னொரு விலங்கு உண்டுச்சுன்னு சொல்லுவாங்க அதை ஊன் உணிகள்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சில உச்சநிலை ஊன் உணிகளான என்னது பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள், பருந்து, மனிதன் போன்றவை அடங்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய குளச்சுழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள். அடுத்தது சிதைப்பவைகள். இந்த உற்பத்தியாளர்களும் சிதைப்பவர்களும் இறந்துருச்சு அப்படின்னா அதை சிதைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள், அதனால தான் நுண் நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை நுண் நுகர்வோர்கள் அழைக்கப்படுகின்றன. சூழல் மண்டலத்தில் ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்ய இவை உதவுகின்றன. சிதைப்பவைகள் சேறு நீர் மற்றும் குளத்தின் அடித்தளத்தில் காணப்படுகின்றன, அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ சிதைப்பவைகள் எங்கே காணப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஒரு குளச்சுழல் மண்டலத்தில் அடியில் தான் இருக்கும், அதை நடு டயக்ராமில் காட்டணும். அடுத்து மட்டும் எடுத்துக்காட்டாக பாக்டீரியங்கள், பொஞ்சுகள் அப்படி சொல்லியிருக்காங்க, அதுதான் எடுத்துக்காட்டு நமக்கு தெரிஞ்சதுதான். குளச்சுழல் மண்டலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை செறிவூற்ற சிதைப்பான்கள் சிதைவு செயல்முறையை செயல்படுத்தப்படுது, அது அந்த பயனில் கொடுத்துருக்காங்க. குளச்சுழல் மண்டலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை செறிவூட்ட சிதைப்பான்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அதுன்னு பார்த்தோம்னா சீக்கிரமாக சிதைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாக்டீரியங்களை பொஞ்சுகளும். அது மாதிரியான பாக்டீரியா பொஞ்சுகள் தான் இதில் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குளச்சுழல் மண்டலத்தில் உயிரற்ற மற்றும் உயிருள்ள கூறுகளுக்கிடையே ஊட்டச்சத்துக்களின் சுழற்சி தெளிவாக இருக்கிறதுனால தன்னிறைவு மற்றும் தானிய இயங்கவல் அமைப்பாக குளச்சுழல் மண்டலம் தன்னை உருவாக்கி கொள்கிறது, அதுதான் அந்த பாயிண்ட். தனக்கு தேவையான உணவு வந்து அதுவே உற்பத்தி செய்து அடுத்த நுகர்வோருக்கு கொடுத்து அப்படின்னா நுகர்வோர் உற்பத்தியாளர்களுக்கு இறந்துச்சுன்னா சிதைப்பவைகளால் சிதைச்சு திரும்பவும் மறுசுழற்சி என்ன பண்ணுது அந்த ஓட்டப்பொருளை தாவரங்களுக்கே வந்து கொடுக்குது. இதுதான் குளச்சுழல் மண்டலம் வந்து தன்னகத்தை என்ன பண்ணுது தன்னிறைவு செஞ்சு தானே இயங்க உள்ள ஒரு அமைப்பாக சுழல் மண்டலம் குளச்சுழல் மண்டலங்கிறது இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தப்பன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சில டாபிக். உங்களுக்கு தெரியுமா பார்த்தப்பன்னா களிமுகம் மற்றும் கடலோர சூழ்நிலை மண்டலங்களில் காணப்படும் கடற்புற்கள் மற்றும் சதுப்பு நில தாவரங்கள் அதிக கார்பன் சேமிக்கும் திறன் கொண்டவை, எனவே இவை நீல கார்பன் சூழல் மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதை டூமரில் கேட்கலாம். ஏன்னா களிமுகம் கடலோரம் அப்படின்னவே கடல் இருக்கக்கூடிய ரீஜன், உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாழக்கூடிய புற்கள் சதுப்பு நில தாவரங்கள் பார்த்தோம்னா கார்பனை வந்து அதிகமாக சேமித்து வைக்கும், ஏன்னா அதுதான் அதிகமாக இருக்கும். கடலுங்கிறது தான் அதிகமாக இருக்குது இல்லையா,
அப்போ அதுதான் அதிகமாக உற்பத்தி செய்யும். அதனால் இந்த கார்பன் வந்து நீல கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை உலகளவில் அதிக உயிரி வளங்களை கொண்டிருந்தாலும் சரிவர பயன்படுத்துவதும் பராமரிக்கப்படுவதும் இல்லை. ஏன்னா மனிதர்கள் வந்து பயன்படுத்துகிறதும் இல்லை, அல்லது விலங்குகள் வந்து பயன்படுத்துறதும் இல்லை, அதை வந்து பராமரிக்கப்படுறதும் இல்லை. பட் ஆனால் அதிக அளவில் என்ன பண்ணுது, உயிர் வளங்களை வந்து கடல் பகுதி தான் கொண்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து நன்னீரியல். இது உள்நில, அதாவது பிராக்கெட்ல கடற்கரையோரத்திற்கு அப்பால், கடற்கரை இல்லாத மற்ற பகுதி, நிலப்பகுதி என்ன சொல்லுவோம் நம்ம, அந்த நிலப்பகுதியில் ஒரு நீர் இருக்குது அப்படின்னா அந்த நீர் சொல்லுவாங்க நன்னீர்னு சொல்லுவாங்க. இப்போ நன்னீர் சுழல் மண்டலத்தில் உயிரியல், வேதியியல், உடற்கூறு மற்றும் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கும் வரக்கூடிய ஒரு பிரிவுக்கு பெரிய அது நன்னீரியல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குளம், ஏரிகள். கடலியல்னால் அதே மாதிரி தான், கடலில் உயிரியல், வேதியியல், உடற்கூறு மற்றும் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கும் பிரிவு. அதாவது அதோட உப்புத்தன்மை எப்படி இருக்குது, அதோட எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது, இதை பற்றிலாம், அந்த புவி கூறுகள் எந்த இடத்துல வந்து இடம் பெற்றிருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கிறதுக்கு பேர் கடலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்னீரில் லிம்னாலஜி, கடலியல் அப்படிங்கிறது ஓசனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டூமர்களுக்கெல்லாம் படிச்சுக்கோங்க. குடல் குளச்சுழல் மண்டலத்தின் அடுக்கமைவு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், ஒரு ரொம்ப ஈஸி தான், கரையோர மண்டலம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினை கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. கரையோர மண்டலம், அப்போது ஒரு குளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஆழம் ரொம்ப குறைவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கரையோர மண்டலம். அப்போ அதில் சூரிய ஒளி பார்த்தோம்னா ஈஸியாக அடிக்கும், அடிக்கும்போது என்ன பார்த்தோம்னா வெப்பம் வந்து அங்கே உண்டாகப்படும். அப்போ அந்த நீர் பார்த்தோம்னா எந்த ஒரு கரையோர பகுதியில் எடுத்துட்டாலும் காலை வச்சுனாலும் நமக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் நீர். அப்புறமா பார்த்தோம்னா இங்கே நடுவில் மேல்நிலை மிதவை மண்டலம், அப்போ அதோட சர்ஃபேஸ் புறப்பரப்பு பகுதி. அப்போ நீரோட புறப்பரப்பு பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேல்நிலை மிதவை மண்டலம். அதுக்கும் கீழே ஆழமாக போகிறது ஆழ்மிகு மண்டலம். இது இந்த இடத்துலலாம் எது மாதிரியான தாவரங்கள் வந்து இடம் பெற்றிருக்குது, எப்படி இருக்கும் அதோடய வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சூரிய ஒளி படும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒளி ஊடுருவக்கூடிய தெரியும். அதாவது நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த ஒளி ஊடுருவதுனால நீரில் பார்த்தோம் அப்படின்னா கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக தெரியும். அங்கே வந்து தாவரங்கள் வந்து நிறைய இடம் பெற்றிருக்கும் கடையோர பகுதியில். மேல்நிலை மிதவை மண்டலத்தில் பார்த்தோம்னா சில பாசிகளும் மிதவை உயிர்களும் தான் இதில் இடம் பெற்றிருக்கும். ஆழ்மிகு மண்டலத்தில் பார்த்தோம்னா சூரிய ஒளி வந்து மிக குறைவாக இருக்கிறதுனால சார்பூட்ட உயிரிகள், சார்பூட்ட உயிர்கள் பார்த்தோம்னா பிற உயிரினங்களை சார்ந்து வாழும் இல்லையா, அதாவது மீன்கள், தவளைகள் இது மாதிரிலாம் பார்த்தோம்னா பிற உயிரினங்களை சார்ந்து வாழுது. அது மாதிரியான சார்பூட்ட உயிர்கள் தான் ஆழ்மிகு மண்டலத்தில் வந்து காணப்படும். இங்கே சூரிய ஒளி மிக குறைவு, அதனால் இருட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சிதைப்பவைகள் இதெல்லாம் காணப்படுறது தான் பெந்திக்கு மண்டலம். இது வந்து அடுக்கமைவு கொடுத்துருக்காங்க. குளச்சுழல் மண்டலத்தோட ஒவ்வொரு அடுக்கும் எது மாதிரி அமைஞ்சிருக்குது, ஒளி எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கலாம், ஒரு கரையிலிருந்து அமையும் தொலைவு, ஒளி ஊடுருவல், நீரின் ஆழம், ஒளி எப்படி வந்தளைக்கு ஊடுருவுது, நீரோட ஆழம் எவ்வளோ, காணப்படும் தாவரங்கள் விலங்குகள் ஆகியவற்றின் அடிப்படையில் 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. 1 கரையோரம், 2 மேல்நிலை மிதவி, 3 ஆழ்மிகு மண்டலம் என 3 வகையாக அடுக்களாக பிரிச்சிருக்காங்க. கரைக்கு அருகிலுள்ள ஆழமற்ற எளிதில் ஊடுருவக்கூடிய பகுதிக்கான பிறகு கரையோரம் எனப்படுகின்றன. இது சூடான நீர் மற்றும் ஏறுன்றிய தாவர சிற்றினங்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அதாவது டைப்பா இது மாதிரியான தாவரங்கள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா லிம்னெட்டிக் மண்டலம். லிம்னெட்டிக் மண்டலம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா நன்றாக ஒளி ஊடுருவும் மிதவை தாவரங்களால் ஆதிக்கம் செய்யும் குளத்தின் திறந்த நீர் பகுதி குறிக்கிறது. அதாவது புறப்பரப்பு பகுதி தான் நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா இந்த லிம்னெட்டிக் பகுதினு சொல்கிறாங்க. அதாவது தாவரம் அந்த நீர் மிதவை உயிரிகள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்கும். லிம்னெட்டிக் மண்டலத்தில் கீழே காணப்படக்கூடிய குளத்தின் ஆழமான பகுதிக்கு ஆழ்மிகு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயனுள்ள ஒளி ஊடுருவல் இல்லாததால் எப்படினா இருட்டாக இருக்கும். அப்போ அதில் என்ன காணப்படுதுன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி சார்பூட்ட உயிரிகளை கொண்டிருக்கும். சார்பூட்ட உயிரிகள்னால் மீன்கள், தவளைகள் இது மாதிரி சொல்கிறோம்ல, அதெல்லாம் சார்பூட்ட உயிர்கள், ஏன்னா மற்றவற்றை சார்ந்து வாழுது. அடுத்து குளத்தின் அடிப்பகுதி வந்து பெந்திக் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆழ்நீர் வாழ்விகள் வழக்கமாக மட்குண்ணிகள் என்று அழைக்கப்படும் உயிரி குழுமங்களை கொண்டிருக்கும். மட்குயிரிகள்னால் பாக்டீரியாக்கள் பஞ்சிகள் சிதைக்கவேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான மட்குண்ணிகள் வந்து அதில் பெற்றிருக்கும் பெந்திக்க பகுதியில். ஒன் மாதிரி கேட்பாங்க பெந்தி பகுதியில் காணப்படுறது எதுன்னு பார்த்தோம்னா மட்குண்ணிகள். அதிக ஒளி ஊடுருவினால் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாகும் முதல்நிலை உற்பத்தி திறன் ஆழ்மிகு மண்டலத்தை விட எங்கேக்குதுன்னு பார்த்தோம்னா கரையோர மேல்நிலை மிதவை மண்டலத்தில் தான் அதிகமாக இருக்கும். அது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாகக்கூடிய முதல்நிலை உற்பத்தி திறன் எதை விட அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்மிகு மண்டலத்தை விட எதில் அதிகமாக காணப்படும்னா கரையோர மேல்நிலை மிதவை மண்டலங்களை தான் அதிகமாக காணப்படும். அதாவது மேல்நிலை மிதவை மண்டலங்கிறது லிம்னெட்டிக்.
லெமினிட்டிக் அப்படி மண்டலம்னு சொல்ல முடியாது, அந்த மண்டலத்திலும் கரையோர மண்டலத்தில் தான் அதிகமாக உற்பத்தி தரும். ஏன்னா அங்கே தான் தாவரங்கள் இருக்கும், அங்கே தான் அதிகமான பணம் உற்பத்தி செய்யும். அல்பு மண்டலத்தில் சார்பட்ட உயிர்கள் காணப்படுறதுனால முதல்நிலை உற்பத்தி தரங்கிறது காணப்படாது. சரி, தட்ஸ் ஆல். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.